நாங்கள் அனைவரும் துப்பாக்கிகளை சுட தெரிந்தவர்கள், பாம்பு வைப்பதற்கு தெரிந்தவர்கள். ஆனால் ஒரு ஒழுக்கமான இந்தியன் ஆர்மியாய் இருப்பதால் நாங்கள் அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் எங்களை வற்புறுத்தினால் நாங்கள் அதையெல்லாம் செய்ய வேண்டியது வரும். தமிழக அரசை எச்சரிக்கிறேன், இது மிரட்டல் தான், இது மிரட்டல் தான். அரசுக்கு வெடிகுண்டு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரவாத மிரட்டல் கொடுக்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? யார் உண்மையாலுமே இந்த வேலையெல்லாம் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சந்தேகம் இல்லாமல் சொல்லிடலாம், சங்கிகள் மட்டும்தான் அதை செய்வாங்க. எஸ், இவரும் வந்து ஒரு சங்கி தான், சாதாரண சங்கி கிடையாது, மிலிட்டரியில கர்னலா இருந்த ஒரு சங்கி இவர், முன்னாள் ராணுவ வீரர். இவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு நேரடியாக மிரட்டல் விடுக்கிறார். இந்த விஷயம் இனிமேல் தொடர்ந்து நடந்துச்சுன்னா பாம்பு வைப்போம், எங்களுக்கு துப்பாக்கி எல்லாம் சுட தெரியும், வெடிகுண்டுலாம் எங்க வைக்கணும்னு தெரியும், எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாதி ரஞ்சிக்க பேசிக்கிட்டு இருக்காப்ல. இவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படி காசு வாங்கினதுக்கு மேலே கூறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமாக இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. ஸோ ஒரு வாரம் முன்னே நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு அது என்ன செய்தி அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் பிரபு பிரபாகரன். ஸோ அவங்க வந்து லீவுக்காக ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ லீவுக்கு வந்த இடத்துல வந்து அவங்க ஏரியாவில் இருந்த குடித நீர் குழாயில் உட்காந்து பிரபாகரன் துணி துவைச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஸோ அந்த வழியாக வந்த திமுக கவுன்சிலர் சின்னசாமி அப்படிங்கிற கவுன்சிலர் வந்து இது குடிக்கிற தண்ணி, இங்கெல்லாம் வந்து துணியெலாம் துவைக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஸோ இதுக்கிடையில் வந்து பிரபாகரன் அவர்களுடைய தாயார் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கர வாக்குவாதமாக முத்திருச்சு. அன்னைக்கு ஈவினிங்கே இந்த கவுன்சிலர் சின்னசாமி, திமுக கவுன்சிலர் இருக்கார் இல்லையா, அவர் அவரோட பசங்க இன்னும் நிறைய பேரை கூட்டிக்கிட்டு இந்த இராணுவ வீரர்கள் பிரபு பிரபாகரன் அவங்க வீட்டுக்கு வர்றாரு, வந்து அங்கே இருந்தவங்களெல்லாம் கடுமையாக தாக்கியிருக்காரு, வாக்குவாதம் முத்தி அது கைகலப்பாக இருக்கு. ஸோ ஆயுதம்லாம் ரெடியாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் அவங்க அப்பா, இந்த பசங்க இப்படி எல்லாரையும் போட்டு தாக்குனதுல பிரபுவுக்கு வந்து கடுமையாக காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக பிரபு வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. பிரபாகரன் வந்து இதை போலீஸ் கம்ப்ளைண்ட்னு முடிக்கிறாரு. இதற்கிடையில் சிகிச்சை பலன் இல்லாமல் முன்னாள் இராணுவ வீரர் பிரபு அவர்கள் உயிரிழந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசு வந்து இந்த 9 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணுறாங்க. முதல்ல கொஞ்சம் பேரை பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் தலைமறைவாக இருக்காங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து அவங்களையும் பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து 14 5 நடக்குது. அப்போவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பாஜகக்காரங்க ஆர்ப்பாட்டம்லாம் செஞ்சாங்க. இதற்கிடையில் நேற்று வந்து சடனாக வந்து உண்ணாவிரத போராட்டத்தை பாஜகக்காரங்க அறிவித்து பண்ணுறாங்க. ஸோ அண்ணாமலை உள்ளிட்ட பலர் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்வில் தான் இந்த கர்னல் பாண்டியன் அப்படிங்கிறவர், முன்னாள் இராணுவ வீரர், இவர் ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வீரர், இவர் வந்து இது மாதிரி வந்து எங்களோட தோழனை வந்து திமுக அரசு கொன்றுச்சு, திமுக வந்து இது மாதிரி சட்டவிரோதமான செயல்களை செஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயம் தொடர்ந்து நடக்குமானால் நாங்கள்லாம் முன்னாள் இராணுவ வீரர்கள், எங்களுக்கு வந்து துப்பாக்கியில் சுட தெரியும், பாம்பு வைக்க தெரியும், வெடிகுண்டு வைக்க தெரியும்னு சொல்லி பயங்கரவாத மிரட்டலை தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த கர்னல் பாண்டியன் அப்படிங்கிறவர் கொடுக்குறாரு. ஸோ பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப கேட்குறாங்க, ஸோ இது வந்து மிரட்டல் மாதிரி இருக்குது, இது தவறு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்கல, நான் வந்து இது எச்சரிக்கை, நான் மிரட்டல் தான் விடுக்கிறேன், எச்சரிக்கை தான் விடுக்கிறேன், ஸோ வந்து தமிழ்நாட்டு அரசு இதை திருத்திக்கணும், இல்லைனா நான் பாம்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் ஒரு தமிழ்நாட்டு அரசுக்கு மிரட்டல் விடுறாரு. ஸோ இந்த அளவுக்கு பேசுதுன்னா இது வெறும் முன்னாள் இராணுவ வீரராக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்புலம்லாம் தேடும்போது தான் நிறைய விஷயங்கள் வெளில வந்துச்சு. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாஜகவோட இந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் இருக்காங்களே, முன்னாள் இராணுவ வீரர்கள், அவர்களோட மாநில தலைவராக பாஜகவில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தேசிய குழு உறுப்பினராக இருக்கார். ஸோ அக்மார் சங்கி. ஸோ சங்கிகள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை கலைச்சு விடணும், ஒரு இடம் வந்து அமைதியாக இருக்குன்னா அங்கே பயங்கரவாதத்தை தூண்டணும்னா என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி சாதி கலவரம், மத கலவரம், பாம்பு போடுறது, ரயிலை எரிக்கிறது, ஸோ இஸ்லாமியர்களை தாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை பாஜக செய்கிறது வந்து அவங்களுக்கு கைவந்த கலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வடமாநிலங்களில் செஞ்சது பத்தாதுன்னு இங்கேயும் வந்து ஆரம்பிச்சு விடுறதுக்கு வந்து இராணுவ வீரர் அப்படிங்கிற போர்வேலை வந்து சங்கி வந்து கண்ணாபண்ணான்னு பேசியிருக்கு. அந்த வீடியோ கிளிப்பையும் இணைக்கிறேன், நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பை நீங்களே பாருங்கள், அது எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நாங்கள் அதையெல்லாம் செய்ய வேண்டியது வரும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு எச்சரிக்கையாக விடுக்கிறேன்.
ஸோ இந்த மேட்ரு இப்படி சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணகிரி எஸ்பி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அது ரெண்டு குடும்பங்களுக்கு இடையிலான தகராறு, இந்த ரெண்டு குடும்பங்களுமே சொந்தக்காரங்க, உறவினர்கள், ஸோ இதில் வந்து முன்ன கட்சி பகைகள்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ வாய் தகராறு முத்தி கொலையாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு. இதை வந்து சமூக வலைத்தளங்களில் சில தீய சக்திகள், பயங்கரவாத சக்திகள் வந்து தவறா பரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுறாரு. ஸோ சங்கிகளுக்கு இதுதானே வேலை, நமக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது தானே. ஏதாவது ஒரு விஷயம், யாராவது ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா அதை வந்து தங்களுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேவலமான மூன்றாம் தர வேலையில ஈடுபடுறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, இதை நோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். அவர் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு துப்பாக்கி சுட தெரியும், குண்டு வைக்க தெரியும்லாம் பேசுகிறாப்புல. சமீபத்தில் அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவிச்சுது. என்னன்னா 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து டெம்பரவரியாக 4 வருஷம் பணிபுரிகிற மாதிரி இராணுவத்தில் சேர்றதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு, ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை இதோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஒரு 21 வயசில் இராணுவத்துக்கு போகிறான், 25 வயசில் முடிச்சுட்டு வெளில வரான்னா அவனுக்கு வந்து அடுத்தது வந்து படிச்சிருக்க மாட்டான், அவன் இராணுவத்துக்கு போனதுனால சரியாக படிச்சிருக்க மாட்டான், அடுத்து வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அந்த சமயத்தில் அவங்கள பாஜக, ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களோட கட்சிக்கு இழுத்து போட்டு அடியாளாக யூஸ் பண்ணிக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கும் நல்லா உடல் வலிமையெல்லாம் நல்லா மெருகேற்றிட்டு துப்பாக்கி பயிற்சி, ஆயுத பயிற்சியெல்லாம் பயிற்சி பெற்ற ஒரு ஆள் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து சாதாரண கட்சி உறுப்பினர் கிடையாது, பயங்கரவாதிகளாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறவங்க. ஸோ இப்படி வந்து நல்லா பயிற்சி பெற்றவங்கள, அந்த அக்னிபாத்லேருந்து வெளில வரவங்கள தங்களோட கட்சிக்கு சேர்க்கறதுக்காக தான் பாஜக வந்து இந்த அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு மேட்டரே ஓப்பன் பண்ணுச்சு. ஸோ அது மாதிரி நடந்துச்சுன்னா இந்த இப்போ பேசினார்ல ஒரு சங்கி இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். வெளில வர பசங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, நல்லா உடல் வலிமையோட போதிய அளவு ஆயுத பயிற்சி பெற்றவங்களா இருப்பாங்க, அவங்கள வந்து இங்கே கலவரம் பண்ணுறதுக்கு வந்து பாஜக நிச்சயம் பயன்படுத்தும். ஸோ அதுதான் அவங்களோட எண்ணம். அந்த விஷயம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சங்கி பேசினதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த சங்கி வந்து முன்னாள் இராணுவ வீரராக இருக்கட்டும், கர்னலாக இருக்கட்டும், எந்த புடலங்காக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற மாதிரி பேசுகிறதோ அல்லது அமைதியாக இருக்க தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டி விடுறதோ அப்படிங்கிறதோ எந்த நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இதில் தமிழக அரசு வீரியமாக செயல்படணும், உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும், முக்கியமாக வழக்கு பதிவு செஞ்சு இதுக்கு ஒரு சீரிய நடவடிக்கை எடுத்தாகணும். ஒருவேளை தமிழக அரசு இதை ரொம்ப ஈஸியாக விட்டுருச்சுன்னு வச்சுங்க, இன்றைக்கி வந்து நான் குண்டு வைப்பேன்னு பேசுகிறவன் நாளைக்கு வந்து நான் தான் குண்டு வச்சேன், நீ வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டேன், இது எனக்கு பிடிக்கல அதனால நான் குண்டு வச்சேன்னு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அடுத்த நாள் மத கலவரம் வந்துட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லுவான். ஸோ இப்படி வந்து தீவிரவாதத்தை வளர்க்குறதுக்கு வந்து பாஜக வந்து லீகலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வேலைகளை பண்ணுது. ஏற்கனவே வந்து ரவுடிகளெல்லாம் எம்எல்ஏ ஆக்கின கட்சி தான் பாஜக, இப்போ வந்து பயங்கரவாதிகளை, அதாவது நேரடியாக ஒரு அரசுக்கு மிரட்டல் விடக்கூடிய பயங்கரவாதிகளை தங்களோட தேசிய குழு உறுப்பினராகவும் வச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ தொடர்ந்து பேசுவோம் வேறொரு விஷயத்தில், வேறொரு வீடியோவில். நன்றி.